அனைவருக்கும் வணக்கம். நான் மதன், என்னுடைய டியூன்ஸ் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு, ஆப்பிளோட ப்ராடக்ட்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஐபேட் ப்ரோ, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஐபேட் ஏர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இப்போ வந்து ஐபேட் ப்ரோன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அது வந்து ரிவ்யூக்காக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதனுடைய அதில் என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் அது பயன்படும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அது வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துருவோம். வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து வந்திருக்கு. இது ஒரு நல்ல பக்காவான ஒரு பேக்கிங்கில் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஆப்பிள் பென்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்மார்ட் கீபோர்டு. இதுதாங்க அந்த ஐபேடு, ஐபேட் ப்ரோ. ஸோ இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா, இங்கே பாருங்கள், இது வந்து இது புது பாக்ஸ், அப்படியே சீல் பிரிக்காமல் அப்படியே வந்திருக்கு ஐபேட் ப்ரோவோடது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஸ்மார்ட் கீபோர்ட் ஃபோலியோ அப்படின்னு சொல்கிற இந்த கீபோர்டும் வந்திருக்கு. இது வந்து ஆப்பிளோட ஆப்பிள் பென்சில்னு சொல்லுவாங்க, ஆப்பிளோட பென்சில்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பென்சிலும் வந்திருக்கு, ஆப்பிள் பென்சிலும் வந்திருக்கு. ஸோ இந்த மூணு ஐட்டம் வந்திருக்கு. இது ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பிள் பென்சிலை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குது, இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ் நல்ல அழகான ஒரு ஒயிட் பாக்ஸில் தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஒயிட் பாக்ஸில் தான் இருக்கும். இது நல்லா அழகாக இப்போ ஒரு பேக் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இனி பாருங்கள், இதை இப்படி எடுத்தோம்னா இப்படி வந்துடுது. இது என்னென்னு பார்ப்போம். இதுதாங்க இந்த ஆப்பிளோட பென்சில். பென்சில் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது பிடிச்சி பிடி எழுதுறதுக்கு பென்சில் நல்லா அழகாக இருக்குது. இது ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த பென்சில் இருக்குது. இது வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே சின்னதாக பாருங்க, விட்த்து கம்மியாக, அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி இதை மடித்து மடித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த பென்சிலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் இருக்குது. ஸோ அதோட மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வச்சிடலாம். இது அவ்வளோதாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்ம. அடுத்தப்பில் இந்த ஸ்மார்ட் கீபோர்டை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்கள், இதுக்கும் வந்து எல்லாமே அப்படியே சீல் பிரிக்காமல் இருக்குது. நம்ம தான் பிரிக்கிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் ஒரு கவர் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த கவரை வெளியே எடுத்துருவோம். இந்த கவரை எடுத்துட்டோம்னாக்கா இது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது சும்மா ஒரு கவர் வச்சுருக்கிறாங்க. அந்த ஐபேட் திக்னஸுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அட்டை ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதில் தான் அந்த ஐபேடு போய் உட்காரும். ஸோ அதே திக்னஸுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க அதனுடைய இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கவர் வந்து சாஃப்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இதுவும் நல்லாயிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இதனுடைய லே அவுட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஈஸியாக நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. இந்த பட்டன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மூணு பின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து அந்த பேக் சைடில் வந்து இது அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இது பார்க்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறது, வீடியோ பார்க்கறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒரு மூணு பின் இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதை. ஸோ இந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இந்த பேடன் நல்லாயிருக்கு. கடைசியாக இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுதான் வந்து ஐபேட் ப்ரோ. ஸோ இதில் வந்து அந்த இது ஸ்டிக்கர் பண்ண ஒட்டி வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த ஸ்டிக்கரை எடுத்தால் தான் இந்த பாக்ஸை நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த ஸ்டிக்கரை ஒன்று ஒட்டியிருக்கு பாருங்கள். இது அப்படி நம்ம எடுக்கணும். நல்லா சேஃபாக பண்ணி வச்சுருக்காங்க. இது யாருமே வந்து வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ணிட முடியாதுன்ற அளவுக்கு நல்லா சேஃபாக பக்காக வச்சுருக்குறாங்க. ஸோ இதை எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடை நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இது வந்து இந்த பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸோடு இது அட்டாச் ஆகிருக்கு. இதை நீங்கள் கிழிச்சா தான் வந்து இந்த இதை நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது, நல்லா பாருங்க, எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸை நம்ம வெளியே எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பாக்ஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஐபேடை வெளியே எடுத்துருவோம். அப்புறம் ரொம்ப தின்னாக சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி இதில் வந்து ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐபேட் ப்ரோக்குரிய மேனுவல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது சார்ஜர் கேபிள், இது வந்து அடாப்டர், சார்ஜர் அடாப்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த சார்ஜர் அடாப்டர் பாருங்கள், நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது டிசைன். இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளினாலே இப்படி வெளியே வருது. அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இப்படி இப்படியே வச்சுருந்தா நமக்கு வந்து நம்ம பேக்கிலலாம் அப்படியே இடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பாருங்கள், இது அழகாக அப்படி மடங்கிக்குது. சூப்பரான டிசைன், நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து கேபிள் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறது வந்து டைப் சி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சு. ஸோ பட் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கேபிள் தான் இதில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேறு கேபிள் போட்டால் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த கேபிள் வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, இது டைப் சி அடாப்டர். ஸோ ரெண்டும் சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்ம இதையும் பார்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த பேக்கில் பாருங்கள், இதுதான் அந்த கேமரா. மூணு கேமரா இருக்கும் இதில். ஐபேட் ப்ரோன்றதுனால மூணு கேமரா வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து கலர் வந்து ரெண்டே கலர் தான் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பேஸ் கிரேன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சில்வர். ஸோ இந்த கலர் வந்து சில்வர் கலர். வாவ், சூப்பராக இருக்குது. ஆப்பிளோட குவாலிட்டியே அது தனிதாங்க, ஏன்னா அருமையாக இருக்குது. பாருங்கள், பேக்கில் வந்து படம் போட்டிருக்காங்க, இங்கே ஐபேட் ப்ரோன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கேமரா இது சூப்பராக இருக்குது பார்க்கறது. இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதோட சைஸ் வந்து 11 இன்ச் ஆக்சுவலாக. இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஐபேட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா 10.9 இன்ச் தான். இந்த அந்த 10.9 இன்ச்சோட இது கொஞ்சம் பெருசு, 11 இன்ச்சுக்கு கரெக்டாக இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐபேடு ஏரை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயே வந்து 12.9 இன்ச்சும் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து பெருசாக, ரொம்ப பெருசாகனா உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பட் இது ஓகே. கையில் ஓரளவுக்கு நம்ம இப்படி பிடிச்சி தான் நம்ம யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக தான் இருக்குது ஆக்சுவலாக அது. ஸோ இது போதும், தாராளமாக போதும். ஸோ இதோட பெருசு வாங்கினோம்னாக்க அப்புறம் லேப்டாப் மாதிரி இருக்கும். ஸோ டேப்லெட்டுக்கு அந்த இது இல்லாமல் போயிடும். ஸோ அதனால 11 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இது வந்து ஆப்பிள் ஐபேட் ப்ரோ பார்த்தாச்சு. ஆப்பிளோட பென்சில் பார்த்துட்டோம். இது வந்து ஆப்பிளோட பென்சில், ஆப்பிள் பென்சில் பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ஸ்மார்ட் ஃபோலியோ பேடு, அதாவது கீபோர்டு, ஸ்மார்ட் ஃபோலியோங்கிற கீபோர்டும் பார்த்தாச்சு. ஸோ இதுலேயே வந்து மேஜிக் பேடுன்னு ஒன்று இருக்குது, இதை விட அப்படியே அந்த ப்ரைஸ் வந்து 2x இருக்கும். ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து இதுக்கு தனியாக வந்து கேபிள்லாம் சார்ஜ் பண்ண தேவையில்லை. அந்த பேடில் ஒரு கேபிளில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இது மேக்னெட்டிக்கில் அது அட்டாச் ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். பட் அதுக்காக வந்து 2x வந்து அப்படியே 2x இந்த விலையை விட மேஜிக் பேட் வந்து 2x இருக்கும் ப்ரைஸ். அது தேவையில்லை ஆக்சுவலாக, தேவை இருக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். இந்த ஐபேடுக்கு வந்து இந்த கீபோர்டை வந்து சஃபிஷியன் தான். இப்போ வந்து இதோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஐபேடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐபேடு ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஐபேடு ஏரோட அட்வான்ஸ் டிசைன் தான் இது. ஸோ ஐபேடு ஏருக்கும் இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் ஒன்றும் ரொம்ப இருக்காது, ஒரு சில வித்தியாசத்தை தவிர. ஸோ அந்த வித்தியாசம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐபேட் ஏரே வாங்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக வேணும், ப்ராசஸர் ஸ்பீடு அதிகமாக இருக்கணும், அப்புறம் அந்த டிஸ்பிளே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஐபேட் ப்ரோ வாங்கணும். அது இல்லைனாக்கா ஐபேட் ஏரே தாராளம் போதும். ஆனால் ஐபேட் ஏருக்கும் ஐபேட் ப்ரோக்கும் ப்ரைஸ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. தேவைப்படுறவங்க தான் இதை நம்ம வாங்கணும், இல்லைனாக்கா ஐபேட் ஏரே போதும். இந்த ப்ராசஸ் சிப் வந்து M1 இருக்குது, ஐபேட் ஏரில் M1 தான் இருக்குது. இதில் அதுக்கப்புறம் அட்வான்ஸாக வந்து M2 வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் M2 சிப் இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்பீடு வந்து 2x ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீடு, இந்த டிஸ்பிளே வந்து லிக்விட் ரெட்டினா XDR டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து ஐபேட் ஏரில் கிடையாது. ஸோ அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள ஒரு டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வந்து இதில் வந்து ப்ரோ மோஷன் டெக்னாலஜின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்றது தெரியல, அது என்ன அதை டீட்டெயில் நமக்கு வந்து போய் பார்த்தா தான் தெரியும். ப்ரோ மோஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்குது, அதுவும் ஐபேட்லேயும் ஏர்லேயும் இருக்குது. ஐபேட் ஏரில் M1 சிப்பு, இதில் வந்து M2 சிப்பு. இதில் வந்து ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 12 MP வச்சுருக்கிறாங்க, ஐபேட் ஏர்லேயும் 12 MP தான் இருக்குது. இந்த பேக் சைடில் இருக்கிற கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஒரு 12 MP கேமரா இருக்குது, இன்னொரு 10 MP கேமரா இருக்குது. 4K வீடியோ வந்து ப்ரோரஸில் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஐபேட் ஏரில் எடுக்க முடியாது. இது வந்து பயங்கரம், அந்த ப்ரோரஸில் எடுத்திங்கனாக்கா
ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை போட்டு நீங்கள் ஆப்பிளில் அந்த ஃபைனல் கட்டுங்கிற ஒரு இது இருக்குது, இல்லைனா டாவின்சி ரிசால்வ் இது மாதிரி ஹை அண்டு வீடியோ எடிட்டிங்கில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபுட்டேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ப்ரோரெஸ்ஸே இதில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐபேடு ஏரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 12MP கேமரா மட்டும்தான் இருக்குது, அதில் ப்ரோரெஸ்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த கேமராவில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் ரீடிங் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ஃபேஸ் ரீடிங் கொடுத்துருக்காங்க, அதாவது ஐபேடு ப்ரோவில் வந்து ஃபேஸ் ரீடிங் இருக்குது, ஃபேஸ் காமிச்சாலே இது ஓப்பன் ஆகிக்கும். ஆனால் பட் வந்து அதில் வந்து ஃபேஸ் ரீடிங் கிடையாது, ஐபேட் ஏரில் வந்து தம்பு தான் இருக்குது, தம்பு இம்ப்ரெஷன் வச்சு தான் நீங்கள் ஓப்பன் முடியும், ஃபேஸ் ரீடிங் கிடையாது. இதை வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஐபேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி காமிச்சிங்கனாலே போதும் ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து யூஎஸ்பி வந்து டைப் சி கொடுத்துறாங்க, ஐபேட் ஏர்லேயும் டைப் சி தான் இருக்குது. இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், தண்டர் போல்ட்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ரேட்டு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதில் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5G செல்லார் தான், ஏர்லேயுமே 5G செல்லார் இருக்குது. இது Gen 2 பென்சில் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, இதில் ஏர்லேயுமே இதே Gen 2 வந்து சப்போர்ட் பண்ணும். இன்னொரு மேஜிக் கீபோர்டுன்னு சொன்ன பாருங்க, அது வந்து இதுலேயும் சப்போர்ட் பண்ணும், ஏர்லேயும் சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடு ப்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கலர் தான், ஒன்று வந்து சில்வர், இன்னொன்று வந்து ஸ்பேஸ் கிரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஐபேட் ஏரில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, இன்னும் 4-5 கலர்லேயே கூட இருக்குது. சில்வர் இருக்குது, ஸ்பேஸ் கிரே இருக்குது, பர்பிள் இருக்குது, அப்புறம் வந்து பீச் கலர் இருக்குது. ஸோ ஒரு 5 கலரில் இருக்குது, அது ஏரில் இருக்குது. பட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கலர் தான், ஸோ ஆப்ஷன் அதிகமாக இல்லை. இந்த M2 சிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 15-13% ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11-inch டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 600 nits வந்து பிரைட்னஸ் வச்சுருக்கிறாங்க, அதுவே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், லைட் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். பகலில் வெளியில் ரொம்ப சன்னில் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விசிபிலிட்டி, பட் நீங்கள் இன்டோரில் வந்து தாராளமாக இது போதும். இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hz சொல்லியிருக்காங்க. கேம் விளையாடுறதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேம் விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஐபேடு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 16 வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 17 ஆன் த வே வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் 16 வாங்கும்போது 16 இருக்கும், நீங்கள் வந்து 17 அப்கிரேட் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபீட் வந்து 40 GBPS சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 40 GBPS வந்து தண்டர் போல்ட் யூஸ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அல்ட்ரா ஒய்டு கேமரா ஒன்று வச்சுருக்காங்க, அந்த அல்ட்ரா ஒய்டு கேமரா வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணும், சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் 2-3 பேர் வந்து உள்ளே வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வர்றாங்கனாக்கா அந்த இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரேமை வந்து கரெக்ட் பண்ணி சென்டர் பொசிஷன் பண்ணும். ஸோ அது ஒரு டெக்னாலஜி இதில் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல சென்டர் வந்து இந்த லிடார்னு சொல்லி ஒரு நியூ டெக்னாலஜி, அந்த ஸ்கேனர் ஒன்று இதில் இருக்குது. இதில் வந்து 2 மாடலும் இருக்குது, வைஃபை மாடலும் இருக்குது, செல்லுலார் மாடலும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து செல்லுலார் மாடல் வேணும்னா அந்த மாடல் வாங்கிக்கலாம், அது 5G. இல்லைனாக்கா நீங்கள் வந்து வெறும் வைஃபை மட்டும் இருந்தால் போதுனாக்கா அது வைஃபை வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாடல் வந்து வெறும் வைஃபை மாடல் தான் நமக்கு ரிவ்யூக்கு வந்திருக்குது. இந்த ஆப்பிள் பென்சில் வந்து நிறையா அட்வான்டேஜ், நிறையா இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ட்ராயிங் போடுறது, அதேமாதிரி நீங்கள் வந்து ஒரு PDFலேருந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்து காப்பி பண்ணி போடுறது, ஒரு டாக்குமெண்ட் மூவ் பண்ணுறது, காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, க்ரியேட்டிவாக ரைட் பண்ணுறது, ஸோ அதை அப்படியே டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறது, இப்படி நிறைய இதில் வந்து இந்த பென்சிலில் பண்ண முடியும். ஸோ இதுக்குன்னு தனி வீடியோ வந்து போட்டால் தான் உண்டு. ஸோ அந்த டீட்டெயிலாம் வந்து என்னால் முடிஞ்சால் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். இந்த ஆப்பிள் பென்சிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீனை டச் பண்ணாமலே ஒரு 12mm ஹைட்லேயே வந்து அது வந்து அது சிக்னல் பிக்கப் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இதிலேருந்து மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போதே அதை வந்து பிக்கப் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு இதில் பவர்ஃபுல்லாக அந்த பென்சில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2nd generation இது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதில் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த பேடில் வச்சு பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வச்சு. ஸோ இப்போ வந்து இப்படி தான் வைக்கணும், ஏன்னா இந்த கேமரா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஓப்பனிங் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் இப்படி வச்சு தான் நம்ம வைக்கணும். இப்படி வச்சா தான் கரெக்டாக உட்காரும். உட்காந்துருச்சிங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்படி வச்சு நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்குது, கையில் இப்படி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு 11-inch பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த பேக்கில் பாருங்கள் அந்த கேமரா தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேமரா இருக்குது. ஸோ இந்த சைடில் எப்படி இருக்குது? ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னாக்க இதை அப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள் இதை அப்படியே ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இதை இப்படி எடுத்துடணும். இதை இப்படி வச்சிட்டிங்கன்னா அப்படி பாருங்கள் இதில் நின்றுக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதில் உட்காந்துருக்கு. ஸோ இதில் வச்சு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதான். ஸோ அதாவது இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இப்படி வச்சு இப்படி இப்படி கையில் டைப் பண்ணிக்கிட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனை வந்து இதில் பேடு கிடையாது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த பேடு கிடையாது. ஸோ அந்த டச் பேடு இல்லாதனால நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தான் டச் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணுறது, அதாவது செலக்ட் பண்ணுறதுலாம் பண்ணணும். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் ஒன்லி டைப்பிங் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், மற்றது ஸ்க்ரீனில் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு
காம்பாக்டான ஒரு நல்ல ஈஸியான ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் போது இதை எடுத்து அப்படியே திருப்பி அந்த இதிலேருந்து எடுத்து இப்படி வச்சு மடக்கி இப்படி உள்ள வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். அவ்வளோதாங்க இந்த ஆப்பிளோட ஐபேட் ப்ரோ பற்றியும், அப்புறம் இதனுடைய Gen 2 பென்சில் பற்றியும், அதுக்கப்புறம் அந்த பேடு அதாவது கீபோர்டு. ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இதை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய இது பிரைட்னஸ் எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னோடய அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.